சுகமனு வாரிக்கு சமம் அஜ்ஞாதுலு கலரே. திருப்பி திருப்பி யஜ்யங்களையே பண்ணிட்டு இருக்கேன், யஜ்யத்துக்கு எதுதா பிரயோஜனம் அப்படின்னு சொல்றான். சொர்க்கம் கிடைக்க போறதே அப்படின்னு பாகவதம் சொல்றது, நீ எத்தனை பசுக்களை பலி கொடுத்து இந்த யஜ்யத்தை பண்ணினியோ அத்தனை பசுக்களும் சொர்க்கத்துக்கு போயிடும். ஆனா அதுகள்லாம் ஸ்வர்ணமயமான கொம்புகளோட காத்துன்னு இருக்குமா. எதுக்கு நீ வந்து உன குத்தி கிழிக்கிறதுக்கு? என்ன என்ன பலி கொடுத்துருதாண்டே நான் நீ சொர்க்கத்துக்கு வர? யஜ்யத்துல பசுக்களை பலி கொடுக்கணும்னு யஜ்ய விதி இருக்கு. அது ஆனா அந்த பசுக்களும் சொர்க்கத்துக்கு போயிடுறது பாகவதம் விளையாட்டா சொல்றது. அதுகள்லாம் நல்லா ஸ்வர்ணமயமான கொம்புகளோட காத்துன்னு இருக்குமா, இவன் வந்தா நல்லா குத்துறதுக்கு. யஜ்யத்துக்கு பிரயோஜனம் எதுன்னா, யஜ்யத்துக்கு பிரயோஜனம் பகவானோட சரணத்துல ஏற்படுற சுத்த பக்தி. தர்மத்தால எது சித்திக்கணும்னா சித்தசுத்தி வரணும், சித்தசுத்தியால பக்தி ஞான வைராக்கிய சித்திக்கணும், தத்வாரா சாஸ்வதமான அந்த பதத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் யஜ்யத்துக்கு பிரயோஜனமே தவிர, ஒரு அல்ப புண்ணியமும் அல்ப ஸ்வர்க்கவாசத்தையும் உத்தேசித்து ஒருத்த யஜ்யம் பண்ணினா அவனை போல ஒரு அஜ்ஞானி கிடையாது. யஜ்யாதுலு சுகம் அனுவாரிகி சமம் அஜ்யாதுலு கலரே. இவாளுக்குலாம் ஒரு பெரிய தாரித்ரியம் இருக்கு. எதுனா சுஜான தரித்திர பரு பருல, அதுல கூட ஒரு ஆச்சரியம், சுஜான தரி அப்படின்னு ஸ்வராட்சரம் அங்க. சுஜான தரித்திர பரம்பருல, இவாளுக்குலாம் ஞான தாரித்ரியம் இருக்கு. இவ பரம்பரைக்கே சுஜான தாரித்ரியம் அப்படிங்கறது அந்த சுஜான தரி ஜெயமனோகரின்னு ஒரு ராகம் அப்படின்னு வரும். போறதே ஆபோகி வரத்தே ஸ்ரீரந்தன். அதுல சொல்ற இவாளுக்கெல்லாம் சுஜான தாரித்ரியம் இருக்கே அப்படிங்கிற சுருச்சி துல ஜீவாத்ம ஹிம்சகல யஜ்யாதுலு சுகமனுவாரி சமம் அஜ்யாதுலு கலரே ஓ மனச. ஆனா இங்கேயோ அண்ணா அந்த யஜ்யத்தை எவன் சம்ரட்சிக்கிறானோ, இந்த யஜ்யத்துக்கு எவன் பலனை கொடுக்க போறானோ, இந்த யஜ்யத்துல இத்தனை தேவதைகள் ரூபமாவும் எவன் இருக்கானோ அவனே வந்து யஜ்யத்தை சம்ரட்சிச்சு கொடுத்தான். இப்ப தர்மம் சபலமாயிடுதுன்னு, தர்மத்துக்கு பிரயோஜனம் அதுல பகவான் சந்தோஷப்படுறதுதான். ரொம்ப ஆச்சரியமான தர்ம சூக்ஷ்மம் அது. யஜ்யம் பூர்த்தி ஆகி ரிஷிகள்லாம் சொல்றா, நாங்கள்லாம் மிதிலைக்கு கிளம்பின்னு இருக்கோம். என்ன மிதிலையில என்ன விசேஷம்? நம்ம ஜனக மகாராஜா யஜ்யம் பண்ணிட்டு இருக்காரு. கர்மயோகத்துக்கு பகவான் பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு கர்மயோகிகளுக்கு உதாரணம் காண்பிக்கிறதே, என்ன போல ஜனகனை போல அப்படின்னு உதாரணம் காண்பிக்கிறான் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு. உத்தமமான கர்மயோகிகள் யார் அப்படின்னு உதாரணம் காண்பிக்கிறதே, ஜனகனை போல என்ன போல அப்படிங்கிறான். எப்படி எப்படிப்பட்டவரா இருக்கணும் ஜனக மகாராஜா? அவரே ஞானி. விதிலைக்கு விதேக தேசம்னு பேரு. அந்த தேசத்துல வரக்கூடியவா எல்லோருமே ஞானிகள். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கசாப்பு கடைக்காரர் தர்மவியாதன்னு பேர், அவரே ஒரு ஞானி. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாட்டியம் பண்ணக்கூடிய பிங்களேன்னு ஒரு ஸ்திரீ, அவளே ஞானி. இப்படிலாம் உபநிஷத்துல கதைகள் வருது. உபநிஷத்துல மிதிலை அப்படி பேசப்படுறது. அப்படிப்பட்டவரான் ஜனகர், அப்படிப்பட்ட ஞானியான ஜனகருக்கு சீதை அவர் யஜ்ய பூமியை உழுதுன்னு இருந்தார். அந்த யஜ்ய பூமி உழறத்தை ஒரு டக் டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டது. அந்த கலப்பையின் நுண்ணியில என்னடான அந்த மண்ணை இப்படி விலக்கி பார்த்தா ஒரு அழகான பெட்டி, அதை திறந்தா அப்படியே தங்க விக்கிரமா இரண்யவர் நாம் ஹரிணீம்னு கிடைச்ச. உடனே அசரீரி கேட்கறது, ஆகாசத்திலிருந்து இவள் அமானுஷ்யமான குழந்தை, உன் கையில கிடைச்சதுனால இன்னிலிருந்து உன்னுடைய பெண்ணா வளர்ந்து வருவள், தர்மேன தனையா தவ. அன்னிலிருந்தே ஜனகருக்கு பயம் வந்துடுச்சு. சாதாரணமா ஒரு பெண்ணை பெத்தாலே அப்பா அம்மாவுக்கு கவலை வரும். என்ன அப்படின்னா, நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி தரணுமே, நல்ல வரணா பார்த்து கைப்பிடிச்சு கொடுக்கணுமே அப்படின்னா, இது அமானுஷ்யமான குழந்தைன்னு வேற சொல்லிடுதா சரீரி. அப்படின்னா இவளுக்கேத்த வரணை தானே பார்க்கணும். ஒரு நாள் சீதை பந்து விளையாடின்னு இருந்தா, பந்து விளையாடுறதே இந்த பந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவாத்து சிவதனுசுக்கு கீழே போயிடுச்சு.
இவ்வாத்துல பரம்பரை பரம்பரையா பூஜை பண்ணிட்டு வரக்கூடிய சிவ தனுசு, இந்த தனுசை வச்சுட்டுதான் பரமேஸ்வரன் திரிபுர சம்ஹாரம் பண்ணினார். புராரின்னு பேர் இல்லையா, எப்படி விஷ்ணுவுக்கு முராரின்னு பேரோ அதை போல பரமேஸ்வரனுக்கு புராரின்னு பேர். திரிபுராள்னு மூணு அசுராள், அந்த அசுராள் நேர்கோட்டில் வருவா, மூன்று விமானங்கள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா. அவ எப்பவுமே நேர்கோட்டில் வரமாட்டா, எப்பவானு ரேரா மூணு பேர் ஒரே கோட்டில் வருவார். அந்த மூன்று விமானமும் எப்ப சேர்றதோ அப்பதான் அவளை வதம் பண்ண முடியும். பரமேஸ்வரன் இந்த தனுசை வச்சுட்டுதான் திரிபுர சம்ஹாரம் பண்ணினாராம். அதற்கப்புறமா இது பிரசாதமா இவா வம்சத்துல வந்த ஒரு பூர்வஜருக்கு கிடைச்சது, அதாவது ஜனகனுடைய வம்சத்துல வந்த ஒரு பெரியவாளுக்கு கிடைச்சது, அதுல இருந்து இந்த சிவதனுசை இவா ஆராதனம் பண்ணின்னு வந்துருக்கா. அந்த அந்த தனுசை அப்படிலாம் தூக்கிட முடியாது, அதை தூக்கிட்டு வர்றதுக்கு எத்தனையோ ஆயிரம் பேர் வேணும் அதுக்கு. ஆனா சீதை என்ன பண்ணினா அப்படின்னு விட்டா, அந்த பந்தை எடுக்கிறதுக்காக அந்த தனுச ரொம்ப லாகவமா அப்படி எடுத்து நகர்த்தி வச்சுட்டும் இந்த பந்தை எடுத்துட்டாலும் அமானுஷ்ய குழந்தையா இருக்கிறதுனால அவள் இடத்துல அந்த தெய்வீக பிரபாவம் தெரியாது. அன்னைக்கு ஜனகர் முடிவு பண்ணினார், இந்த தனுசை எடுத்து நானேற்றக்கூடியவனுக்கு தான் சீதை, ஏன்னா அவங்ககிட்டயே அப்படி ஒரு அமானுஷ்ய லட்சணம் இருந்தா தான் அவனால் அதை பண்ண முடியும். தெய்வீக சம்பத்து இருக்கிற வாட்டுக்க தெய்வீக சம்பத்து உள்ளவாள் தான் சேர்க்கணுமே தவிர ஒரு சாமானியனை கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சுடப்படாது, அது அனர்த்தமா போயிடும். அதனால என்னன்னா ஜனகனுடைய சதசுக்கு போறோம், ஜனகனுடைய யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு ரிஷிகள்லாம் சொல்லவே விஸ்வாமித்திரருக்கு ஆக்கிரகமே அதுதான், அதுக்குதானே கூட்டிகிட்டே வந்திருக்காருங்க. ஆனாலும் ராமனிடத்துல சொல்றார், ராமா உங்க அப்பாட்ட என்ன காரணம் சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தேனோ அது முடிஞ்சு போயிடுச்சு, வாஸ்தவத்துல இப்ப உன்னை கொண்டு உங்க அப்பாட்ட விடணும், யஜ்ய சம்ரக்ஷணம் ஆயிடுத்து, யஜ்யம் பூர்த்தி ஆயிடுச்சு, ஆனா எனக்கு ஒரு ஆக்கிரம் நீ மித்திலைக்கு வந்தா தேவலேன்னு தோன்றது, நீ என்ன சொல்றேன்னு கேட்டார். இவர் ஏன் இவ்வளவு தைரியமா கேட்கிறாருன்னா, ராமர் என்ன பதில் சொல்லுவார்னு இவருக்கு நன்னா தெரியும். பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கூறவாது வச்சனம் கௌஷிகஸ்தேதி கர்த்தவ்யம் அவிசங்கய. அப்பா சொன்ன அப்பா சொல்லியிருக்கா உங்க வார்த்தையில ஒரு அக்ஷரம் பெசகி நான் நடக்கப்படாது, அதனால உங்க சொல் எனக்கு வேதத்துக்கு துல்லியம், நீங்க வானா உங்க பின்னாடி வருவேன், அடியன் உங்கள் விதேயன்னு கை குடிக்கிறார். விஸ்வாமித்திரர் அங்கிருந்து கிளம்புற, இப்படியே நடந்து 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 ராமலட்சுமணால் பின்னோட வர பல கஷேத்திரங்கள் எல்லாம் தாண்டிண்டே மித்திலையினுடைய எல்லையை அடையிறார். மித்திலையினுடைய எல்லையில தான் கௌதம மகரிஷியினுடைய ஆசிரமம். கௌதம மகரிஷியினுடைய ஆசிரமம் ரொம்ப சாநித்தியமா இருக்கு. எப்பவுமே ஒரு இடத்துல நிறைய கதை நடக்கிறது, கீர்த்தனை நடக்கிறது, சத்சங்கங்கள் நடக்கிறது, மகான்கள் நிறைய வந்திருக்கா அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள பிரவேசிச்சாலே அந்த சாநித்தியம் தெரியும், அங்க யாரும் இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இதான் இப்ப வைப்ரேஷன் சொல்றா இல்லையா, அது மாதிரி இந்த சாநித்தியம் உள்ள போனாலே மனசு சாந்தமாயிடும், அங்க போனாலே ஏதாவது கொஞ்ச நாள் ஜபம் பண்ணலாமான்னு தோணும், நாமா சொல்லலாமான்னு தோணும், ரெண்டு சர்க்கம் பாராயணம் பண்ணலாமான்னு தோணும். மகான்களுடைய அதிஷ்டானங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. போதேந்திராளுடைய அதிஷ்டானத்துக்கு போனாலே அங்க இருக்கிற ஒரு சாநித்தியம் நம்ம சும்மா இருக்க முடியாது, தானே ராமநாமா வாயில வந்துடும் இல்லையா. அப்படித்தானே மகான்களுடைய அதிஷ்டான ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டாலோ அப்படின்னு விட்டா ஸ்ரீரங்கத்துக்குள்ள பிரவேசிச்சாலே ஏதோ வைகுண்டமோன்னு தோணும் நமக்கு. உடனே ஆழ்வார்களுடைய ஸ்மரணம் வரணும், ஆண்டாளுடைய ஸ்மரணம் வரும் இல்லையா. எப்படிதான் பெருமாள் ராபத்து பகல் பத்து உற்சவங்கள் சேவிக்கிறதோ, ஆழ்வார் திருப்பாணாழ்வார் போய் கலந்தது, ஆண்டாள் போய் கலந்தது, இந்த பெருமாள் எப்படிலாம் ஆழ்வார்கள்ட்ட எல்லாம் பேசினால், பக்தாள்கிட்ட எப்படிலாம், இப்படிதானே தியாகராஜன் வந்து இங்க கீர்த்தனம் பாடினார். இந்த சிந்தனைகள்லாம் அப்படியே மேல வரும், ஏன்னா அவ்வளவு பக்தி நடந்திருக்கு நடந்துருக்கு. அதனால இந்த சாநித்தியம் வீண் போகவே வீண் போகாது. கௌதம மகர்ஷியினுடைய ஆசிரமத்தை இப்படி தாண்டி போற சமயத்துல ராமர் விஸ்வாமித்திரர் கேட்கிறார், பிரபோ இங்க பார்த்தா ஒரு சாநித்தியம் தெரியறதே, ஏதோ ரிஷி தபசு பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு தோன்றதே, ஆனா இப்ப ஆசிரமம் சூன்யமா தான் இருக்கு, இங்க ஆசிரமத்துல யாரும் இல்லை, ஆனா அப்படி ஒரு சாநித்தியத்தை உணர முடியறதே, யார் தபஸ் பண்ணிட்டு இருந்தா, இது என்ன சரித்திரம், ஏன் இந்த ஆசிரமம் இப்ப சூன்யமா இருக்குன்னு கேட்கிறார். விஸ்வாமித்திரர் இந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறதையே ஹந்த அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஹந்த அப்படின்னு விட்டா ஐயோ அப்படின்னு அர்த்தம், ஆஹா அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனந்தமா சொல்றதுக்கும் ஹந்தன்னு சொல்லலாம், ஐயஹோன்னு சொல்றதுக்கும் ஹந்தன்னு சொல்லலாம். ஹந்த பாக்யம் ஜனானாம் அப்படின்னு வருதோ இல்லையோ, ஹந்த பாக்யம்னா என்ன அர்த்தம்னா, ஆஹா இந்த ஜனங்களுடைய பாக்கியத்தை நான் என்ன சொல்லுவேன், குருவாயூர்ல வந்தா குருவாயூர் பண்ண பார்த்துள்ளாமே அப்படிங்கிறார். ஹந்தன்னு இன்னொரு அர்த்தமும் பண்ணலாம், இந்த ஜனங்கள் இப்படி ஒரு பரவஸ்து இங்க வந்து குருவாயூரப்பன் நின்றிருந்த பொழுதிலும் இதை இன்னும் தரிசனம் பண்ணாத ஒரு சில ஜனங்கள் இருக்காளே, ஹந்த அபாக்யம் ஜனானம், ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம். இந்த கதையை விஸ்வாமித்திரர் ஆரம்பிக்கிறதே ஹந்தன்னு ஏன் சொல்றாருன்னா, உனக்கு போய் இந்த கதையை நான் சொல்றாப்புல இருக்கேப்பா, நீ குழந்தையாச்சே, குழந்தைன்னு பார்த்துட்டா சொல்ற கதை இல்லை இது, ஆனா உங்ககிட்ட சொல்லாம இருக்கவும் முடியாது.
ஹந்த அப்படின்னா என்ன? அகல்யக்கு சாப விமோசனம் கிடைக்க போறது, ஆஹா ஹந்த. ஆனா உங்ககிட்ட இந்த கதையை இப்ப சொல்ற மாதிரி இருக்கே, வயசுல பெரியவண்ணா உங்ககிட்ட சொல்ற கதையா இது, ஆனா சொல்றாப்புல இருக்கே ஹந்த. கௌதம மகர்ஷியுடைய சரித்திரம் நமக்கு நன்னா தெரியும். அவருடைய தபச ஒன்றும் பண்ண முடியல தேவாளால. தேவாளுக்கு எப்பவுமே யாராவது ரொம்ப தபசு பண்ணிவிட்டாலோ, யஜ்யம் பண்ணிவிட்டாலோ, சாதனை பண்ணிவிட்டாலோ, நம்ம லோகத்தை தாண்டி போயிடுவாங்கிற ஒரு பயம் உண்டு அவளுக்கு. ஏன்னா மோட்சங்கிறது கண்டிப்பாக தேவலோகத்தை தாண்டி தான் போயானோம். நீ தேவலோகத்தை தாண்டி தான், மகர்லோக, ஜனலோக, தபோலோக, சத்தியலோகம் முதலிய லோகங்கள்லாம் தேவலோகத்தை தாண்டி தான் இருக்கு. அவள் யாருக்குமே நம்ம அவளை அதிக்கிரமிச்சுண்டு போகிறது பிடிக்கவே பிடிக்காது அவளுக்கு. அவ ஏதாவது ஒரு தடங்களை உண்டு பண்ணிட்டே இருப்பா. இந்த தாபத்துக்கு ஆதி தெய்வீகம்னு பேர். இந்த தாபத்துக்கு தேவர்களால் உண்டார தடை. ஏன் ஆஞ்சநேயர் பறந்து போறதே தடை பண்றாளே. சுந்தரகாண்டத்துல சுரசைங்கிற நாகமாதாவை பிரேரணை பண்றாளே தேவாள். நீ போய் வாய பொழந்துண்டு நில்லு, இவர் ஒன்ன தாண்டி எப்படி போறாருன்னு பார்க்கலான்னு ஆனாலப்பட்ட ஆஞ்சநேயரையே பரீட்சை பண்றாவ. அவளுக்கு யாரோ பக்தியிலேயோ யோகத்திலேயோ யாரும் பெருசா பேடவே படாதவ. அவளுக்கு நிறைய தடைகளை உண்டு பண்ணுவா. குரு கிருப்பையால தான் அந்த தடைகளை மீறிண்டு வரணும். இப்ப என்ன எடுத்து அப்படின்னு விட்டா, கௌதமருடைய தபசை ஒன்றும் பண்ண முடியல. இந்திரன் என்ன பண்ணினான் அப்படின்னு விட்டா, கௌதமர் இல்லாத சமயமா கௌதமருடைய ரூபத்திலேயே அகல்யின் இடத்துல போனான். பாக்கி சரித்திரம் நமக்கு தெரியும். விஷயம் என்னன்னா, கௌதமருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, அகல்ய காலை பிடிச்சிருந்து கதறி அழுதான், ஆதா எனக்கு எனக்கு தெரியலையே வந்திருக்கிறது இந்திரன்னு. தெரிஞ்சாலும் கூட மனுஷனா இருந்தா என் பாத்திபிரத்தியத்தால் அவனை பொசுக்கிடுவேன், வந்திருக்கிறது தேவதை. தேவதைங்கிறது ஒரு மனுஷன் கிடையாது. நீ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. கௌதமர் சொன்னார், எப்படியோ இருக்கட்டும், ஆனா உனக்கு ஒரு விமோச்சனம் உண்டு. நீ நாலு பேர் கண்ண ஒரு ரூபத்தோட நடமாடின்றது ஆனால் உன்னை தூஷிச்சுட்டே இருப்பா இந்த லோகத்துல. அது வேண்டாம். பேசாம யாரு கண்ணுக்கும் தெரியாதவளா போயிடு, அதிர்ஷ்யா பவ. அதைத்தான் கல்லா போனாள்னு பெரியவா அதை ஒரு அலங்காரப்படுத்தி சொல்லுவா. துளசி ராமாயணம் முதலிய ராமாயணங்கள்ல கல்லா போயிடுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவா. அது ஒரு அலங்காரம். யாரு கண்ணுக்கும் தெரியாதவளா, அங்க ஏதோ ஒரு வஸ்துவா இருந்தா அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அது ஒரு பெரிய அனுகிரகம். ஊர்ல ரூபத்தோட இப்ப நடமாடின்றதா, லோகத்துல இருக்கிறவாள் இவளை தூஷிச்சே இல்லையா, இவளை இவளுக்கு ஹானியே பண்ணிடுவா. யாரு கண்ணுக்கும் தெரியாதவளா பேசாம ராம தியானம் பண்ணின்று உனக்கு ஒரு விமோசன காலம் உண்டு. இந்த வழியா அந்த பிரபு வருவர், அவருடைய சரண தூளி உன் மேல படும், நீ உதாரணம் ஆயிடுவேன். ஆச்சரியமா வீசித்து ராமருடைய சரணத்திலிருந்து ஒரு தூசி அப்படியே கிளம்பித்து அது போய் அகல்ய மேல பட்டது. சட்டுன்னு பார்த்துட்டா அப்படியே ஜோதிர்மயமா அப்படி ஒரு ரூபத்தை எடுத்து அகல்ய கை குவிச்சுண்டு இப்படி நிக்கிறா. ராமர் என்ன பண்ணினார் தெரியுமோ, லக்ஷ்மணனோட கை கோர்த்துண்டு ஓடி போய் அகல்யையே விழுந்து சேவிச்சார். ஆச்சரியம். எங்காவது ஒரு தெய்வம் வாழவும் வச்சுட்டு காலையும் வந்து விழுமா? அகல்ய பார்த்து புரிச்சு போறா. லக்ஷ்மணனை பார்த்து ராமர் சொல்றார், இவளை பார்த்தா நம்ம கௌசல்யா அம்மாவை பார்த்த மாதிரியே இல்லை. அதாவது அவள் கூணி குறுகி நிக்கிறா இல்லையா, அப்படி அவள் கூணி குறுகி நிக்கப்படாது. அவளை அப்படி ஒரு பூஜனீயமான ஸ்தானத்துல கொண்டு வைக்கணும்னு ராமர் சொல்றார். நம்ம அம்மாவை பார்த்தாப்புல இருக்கு பத்தியோடா அப்படிங்கிற தரிணி சிலையை தாழக அவள் பட்ட தாபத்தை தாங்காதபடி வரமுகூ ராஜகூச்சி இடத்துல ஒரு அழகு கவனிக்கணும். அகல்யைய பார்த்து ரட்சிச்ச சூராங்கிறார். சூரா
இதுக்கு முன்னாடி மாரிச்ச வதம் நடந்தது, சுபாகு மாரிச்சன மாரிச்சன அவன் கர்ப்பத்தை அடக்கினார், சுபாகுவ வதம் பண்ணினார், தாட்டகா வதம் பண்ணினார். அங்கெல்லாம் சூரான்னு சொல்லாதபடி, அப்படி ஒரு கீர்த்தனம் பாடாதபடி, அகல்யைய சம்ரட்சிச்ச அகல்யைய பாவனம் பண்ணினா சூரா அப்படிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? ஜூச்சி ப்ரோச்சி தீசூர அகல்யனு. இதுக்கு எதுக்கு சூரத்தனம் வேணும்? இதுக்கு காருண்யம் இருந்தா போதுமே. இதுக்கு போய் சூரான்னு எதுக்கு பாடணும்னா, இதுக்குதான் வாஸ்தவத்துல சூரத்தனம் வேணும். ஏன் அப்படின்னா, தன்னை தெய்வம் இல்லை, தன்னை தெய்வம் இல்லை, தான் மனுஷன் மனுஷன் மனுஷன்னே அந்த நாடகத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வர பிரபுவுக்கு அகல்யப்படுற தாபத்தை பார்த்த உடனே ஐயோ இவளை ரட்சிக்கணுமேங்கிற கருணை அவர் அறியாம வெளியில வந்துடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, அந்த பாதம் காண்பிச்சு கொடுத்துடுது இவரை பகவான் அப்படின்னு. இவரே என்னதான் நாடகம் போட்டா கூட அந்த பாதம் காண்பிச்சு கொடுத்துடுத்து இல்லையா. அதனால தன்னுடைய வேஷத்தை கலைச்சுண்டு தன்னை பகவான் காண்பிச்சுக்கிறதுக்கு தான் சூரத்தனம் வேணும். அதனால சூர தியாகராஜர் சொல்றார், ஏ ராம பாதமே, ஸ்ரீராம பாதம சீதே. அவன் தன்னை தெய்வம்னு சொல்லிக்கவே மாட்டான், ஆனா ராம பாதமே நீ அவனை தெய்வம்னு காண்பிச்சு கொடுத்துட்டியே, நீ சித்தானிக்கு ராவே, நீ கிருப சாலு, உன் கிருப போதும், அவன் கிருப பண்றான் பண்ணல, நீ அவனை தெய்வம்னு காண்பிச்சு கொடுத்துட்டிய ராம பாதமே, என் சித்தத்துக்கு நீ வந்துடுமா அப்படிங்கிற ஆச்சரியமான கீர்த்தனம். அகல்யா சாப விமோசனமாயி அகல்யா கையாலே பிக்ஷ பண்ணி அன்னைக்கு சாப்பிட்டுட்டும் அங்கிருந்து அப்படியே கிளம்புறா மிதிலையினுடைய எல்லை. மிதிலையில்தான் அங்க அந்த எல்லையில்தான் அழகான யஜ்யசாலையை அமைச்சு ஜனக மகாராஜா யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். இவா ரெண்டு பேர் அப்படி பிரவேசிக்கிறா வன மகாராஜா புரிச்சு போயிட்டார். ஞானிதானே, சதா சர்வத்திர நிர்விகல்ப சமாதியில இருக்கிறவர் தானே, அந்த பிரம்மத்தை நிர்குணமாய் நிராகாரமாய் அகண்டமாய் அனாமமாய் அரூபமாய் சத்தாய் சித்தாய் ஹிரதயத்துல ஒரு ஜோதியா தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறவர். அப்படிப்பட்ட இந்த ஜனகர் இப்ப பிரேமியா போயிட்டார். ஞானியா இருக்கிறவர் பிரேமியா போயிட்டார். அவர் சித்தத்துல இருந்து பிரேம பிரவகிக்கிறது இந்த ரூபத்தை பார்த்தா மேனி சிலுக்கிறது ஆனந்த பாஷ்பம் வருது ஜனகருக்கு. ஹி வாஸ் நாட் இன் அவருடைய நிலையிலேயே அவர் இல்லை. அப்படியே எழுந்து ஓடினார். விஸ்வாமித்திரர் போய் கட்டின்றார். இமௌ குமாரோ பத்ரம் தே தேவ துல்ய பராக்கிரமௌ கதசிம்ம கதி வீரோ சார்தூல வருஷபோபமோ பத்மபத்ர விசாலாட்சோ கட்கதி தனுர்தரோ அஸ்வினா விவரூபேன சமுபஸ்திதயோவனோ. ரொம்ப ஆச்சரியமா ஜனகர் அனுபவிக்கிறார். ஆஹா, இவா ரெண்டு பேர் யாரு? முகே முனே மகாமுனே, ஹே மகரிஷே, நீங்க சௌக்கியமா இருக்கட்டும், நீங்க சௌக்கியமா இருக்கட்டும், ரிஷி தான் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணும். இப்ப ஜனகருக்கு தான் என்ன பேசுறோம்னே தெரியல. விஸ்வாமித்திரரை பார்த்து பத்ரம்தே பத்ரம்தேங்கிற, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சௌக்கியமா இருக்கணும். ஏன்னா இந்த ரூபத்தை பார்த்தா அது பாடாபடுத்துறது அவர். அவருடைய கம்போஷர்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அவர் பாட்டுக்கு சமாதியில அப்படியே இருப்பார் இல்லையா? அப்படிப்பட்டவர் அந்த சமாதியெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டும் அவருடைய சித்தம் பறிபோறது. அந்த சித்தம், அந்த சித்தம் குதூகலத்தை அடையிறது. அங்கிருந்து ஒரு பிரேம பிரவேக்கிறது. ஜனகர் கேட்கிறார் விஸ்வாமித்திரர, யார் இவா ரெண்டு பேர்? பத்ரம் தே இமௌ குமாரு, இவா ரெண்டு பேர் நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற, இவா ரெண்டு பேர் அழிச்சு வந்தேளே நீங்க நல்லா இருக்கணும் கூட சொல்ல, இவா ரெண்டு பேர் ஆஹா நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தேவதுல் ஜபர கமௌ. ரெண்டு பேரையும் பார்த்துட்டா தேவாலோன்னு தோன்றதே சுவாமி, அஸ்வினி குமாராளா யாருன்னு தெரியலையே, இவளை பார்த்தா மனுஷாள்னே தோணலையே, கால் பாவறதோன்னு பாக்குறாராம் ஜனகர் கீழே. ஏன்னா தேவாளுக்கு கீழே கால் பாவாது, பூமியில
ஸ்பரிசம் படுறதோன்னு பாக்குறாராம். அந்த கோதண்டத்தை வச்சுட்டு நிக்கிற ஒரு அழகு, ஏன்னா ரிஷிகளுடைய மத்தியில கோதண்டத்துடைய நான்கையில கழட்டி வச்சுட்டு இப்படி நிற்பர், ரிஷிகள் கிட்ட விதேனா நிற்பர், இன்னொரு ராஜாவுடைய சதசுல அந்த நான்கயிரை ஏற்றி அப்படி வடுவூர்றவர் போல் நிற்பர். கோதண்ட மண்டி தகரம் கமலாயதாட்சம், சீதை பறி கொடுக்கறது இருக்கட்டும், ஜனகர் சித்தத்தை பறி கொடுத்துட்டார். உடனே விஸ்வாமித்திரர் பார்த்து கேட்கிறார், யாரு யாரு இவா, யாரு தேவாளா யக்ஷாளா கிண்ணராளா, நடத்தி வச்சு கூட்டிட்டு வந்தாளா, கதம் பத்யாமிக பிராப்தவு. அதைத்தான் தியாகராஜர் நடச்சி வச்சி தீவோன்னு பாடினார் இந்த கீர்த்தனம். தியாகராஜருடைய பெண் கல்யாணத்துல தியாகராஜருடைய அத்தியந்த சிஷ்யர் வாலாஜாப்பேட்டை வெங்கட்ரமண பாகவதர் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பட்டாபிஷேக ராமர் படத்தை வரைஞ்சு வாங்கிட்டு வர்றார். ஏன்னா கல்யாணத்துல ஆசீர்வாத கட்டத்துல குருநாதாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு. வெங்கட்ரமணன் காணலையும் தியாகராஜர் பார்த்துட்டு இருக்காரு, மாங்கல்யதரன் ஆயிடுத்து ராஜகோமம் ஆயிடுத்து, என்ன குழந்தைய இவெல்லாம் ஆத்துல குழந்தைகளா வளர்ந்தவா தியாகராஜர். வெங்கட்ரமண பாகவதர் அந்த பட்டாபிஷேக படத்தை எடுத்துன்னு ஓடோடி வந்து குருநாதான் கொடுத்தார். அந்த படத்தை அப்படி விலக்கி பார்த்தா பட்டாபி ராமர், தியாகராஜர் தன் நிலைமையிலேயே இல்லை, ஜனகனா போயிட்டார், ஜனக பாவத்துக்கு போயிட்டார். தியாகராஜரோட பெண்ணுக்கும் சீதம்மானது, இது சீதா கல்யாணம், ராமர் வந்திருக்கார் அப்படிங்கிற பாவம். அப்படி பாடின கீர்த்தனம் தான் நன்னு பாலிம்ப வன ஜனயன மோ ஜீவனமணி நேரருண மனசு மர்மமு தெளிசி நன்னு பாலிம்ப. உன்னுடைய அழகான அந்த தாமரை கண்களோடு அந்த சுந்தர முகாரவிந்தத்தை சதா என்னுடைய சித்தத்தில் அதை வச்சுண்டு 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 அதையே தியானம் பண்ணி 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 அதுதானே என்னுடைய ஜீவனம், அதுதானே என்னுடைய அந்தரங்கம், அதுதானே என்னுடைய சர்வமும், அதை தெரிஞ்சுண்டு என்னுடைய ஹிருதயத்துடைய மர்மம் புரிஞ்சு எனக்கு கிருப பண்ணுறதுக்கு நடந்து வந்தியோடாராமா, நன்னு பாலிம்ப நடச்சி வச்சு தீவோ நான் பிராணநாதா அப்படிங்கிற இந்த கீர்த்தனை அந்த பாவத்தில் பாடி வைக்கிறேன். யஜ்யம் பூர்த்தியாச்சு, விஸ்வாமித்திரர் சொன்னார், ஜனகா நீ கேட்ட கேள்விக்கு ஒரே பதில், என்னன்னா உன் சித்தமும் மோகிக்கிறது என் சித்தமும் மோகிக்கிறது, நீ ஒரு ஞானி நான் ஒரு ஞானி, ரெண்டு பேருடைய சித்தமும் மோகிக்கிறதுனா அப்ப இந்த வஸ்து எப்பேற்பட்ட வஸ்துன்னு தெரிஞ்சுக்கும். ஏன்னா இனிமேல் இவன் அவதார புருஷன் நான் ஒரு பிரவச்சனம் பண்ண மாட்டேன், தசரதருடைய சபையிலே பெரிய பிரவச்சனம் பண்ணி முடிச்சு விட்டேன் நான், என்ன என் பிரவச்சனம் என்ன எழப்பமா படுத்த அப்படிங்கிற தத்துவமசியனு வாக்கியார்த்தமுறாம இதெல்லாம் தியாகராஜரோட கீர்த்தனம். தியாகராஜர் கொடுக்கிற அத்தமான ரகசியங்கள் சாந்தோக்கிய உபநிஷத்துல கிடைக்கக்கூடிய மகாவாக்கியம் தத்துவமசிங்கிற மகாவாக்கியம், அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்ம பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிற நான்கு மகாவாக்கியங்கள் நான்கு வேதங்கள்ல கிடைக்கிறது, அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய நான்கு மகாவாக்கியங்கள், அதுல தத்துவம் அசி நீயே அந்த தத்துவமா இருக்காய் அப்படிங்கிற மகாவாக்கியோபதேசம் சாந்தோக்கிய உபநிஷத்துல கிடைக்கிறது. ராமாயணமே சாந்தோக்கிய உபநிஷத்து தான், அந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய மகாவாக்கியமே இங்க ராமனா அவதாரம் பண்ணியிருக்கு. தத்துவமசிங்கிற மகாவாக்கியம் தான் ராமனுடைய ரூபமே அப்படின்னு ஒரு கீர்த்தனம். இதெல்லாம் என்ன சாதாரண கீர்த்தனமா, இதெல்லாம் உபனிஷத்துல்யமான விஷயம். அதனால விஸ்வாமித்திரர் கண்ணாலே இத்தனையும் டிரான்ஸ்பர் பண்ணி விட்டாருங்க பார், என் சித்தமும் உன் சித்தம், நீ ஒரு பிரம்மஜானி நான் ஒரு பிரம்மஜானி, சரீரம் வேற ஆத்மா வேறேங்கிற ஞானம் நம்ம ரெண்டு பேருக்குமே உண்டு, நம்ம ரெண்டு பேருமே ஓய்வு ஒழிஞ்சு உட்காந்துட்டோம்னா சமாதிக்கு போயிடுவோம், அப்படிப்பட்ட நீயும் நானும் இந்த ரூபத்தை பார்த்து மோகிக்கிறோம்னா இது பிண்டாகாரமான ரூபமா இருக்க முடியாது இல்லையா. அதனாலதான் தியாகராஜர் அழகா சொன்னார், எந்த வரலை சிந்த கிராந்துலை நாரு சொகசு எவரே வல்ல வர்ணியோனே, எவனால வர்ணிச்சுட முடியும் இந்த ரூபத்துடைய அழகு என்ன என்ன, கண் எப்படி இருந்தது, மூத்து மூக்கு எப்படி இருந்தது, வாய் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு ஓமையை காண்பிச்சு இது சொல்லக்கூடிய ரூபமா அது, இது வாக்கு மனசு இந்திரியம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, சித்தத்துல ஒரு இம்மி லோகாயத்தம் இல்லாதவனுக்குத்தான் இந்த ரூபம் என்னன்னே பிடிபடும். இது விஸ்வாமித்திரருக்கு தான் புரியும், ஜனகனுக்கு தான் புரியும், சித்தமே இல்லாதவாளுக்கு தான் இது புரியும். சித்தம்னு ஒன்று இருந்ததானால் அது லோகத்தை தான் காமிச்சுட்டே இருக்கும். சித்தம் பூர்ணமா நித்தியம் சித்தஸ்திதம்னு பகவான் இடத்துல ஒடுங்கி இருக்கே அவனுக்கே இந்த லாவண்யம் என்னன்னு புரியும். ஜனகர் புரிஞ்சுன்னு விட்டார், ஜனகருக்கு பரம சந்தோஷம். ஏன்னா ஏதோ ஒரு அல்பம் மாப்பிளையா வந்தா கூட மாமனார் பாத பூஜை பண்ணணும், கால் அலம்பணும்,
கணிகாதானம் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில இருந்து கணிகாதானம் பண்ணணும் எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும். ஆனா அப்ப என்ன சொல்லுவானா, மகாவிஷ்ணு ஸ்வரூபாய வராய கன்யாம் கனக சம்பன்னாம், மகாவிஷ்ணு ஸ்வரூபமா இருக்கிற அந்த வரனுக்கு என் பெண்ணை கொடுக்கறேன். அந்த பெண்ணை கொடுக்கறதை கன்னிகாதானம் பண்றதை கூட இந்த வரனை மகாவிஷ்ணுன்னு பாவிச்சு கொடுக்கணும்னு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வரன் வேதாத்தியன மனிதவனா இருப்பான். வேதம்ங்கிற வேதம் தான் நாராயணனே, அந்த வேதரூபமா நாராயணன் அவன்கிட்ட இருக்கிறதுனால அவனை நாராயண ஸ்வரூபின்னு பாவிச்சே கன்னிகாதானம் பண்ணணும். இந்த சாஸ்திரம் விதிக்கிறது அப்படி கன்னிகாதானம் பண்ணிவிட்டா கன்னிகாதானம் பண்ற பிதா பிரம்மலோகம் போயிடுவார் கன்னிகாதானம் பண்றதுனாலேயே. அதனாலதான் சர்வாபரணபூஷிதாம் தாஸ்யாமி விஷ்ணவே துப்பியம் பிரம்மலோக ஜிஹீர்ஷயா. இந்த கன்னிகைய அப்படிப்பட்ட ஒரு வரனுக்கு கன்னிகாதானமா பண்ணி கொடுத்துட்டா அதனாலேயே பிரம்மலோகம் போயிடுறார் அப்படிங்கிறது இருக்கு நமக்கு சாஸ்திரம் எடுத்து காண்பிக்கிறது. யாரோ ஒருத்தரை மகாவிஷ்ணுன்னு பாவிக்கணும், ஆனா இங்க வந்திருக்கிறதே மகாவிஷ்ணு தான், தன் பெண்ணே மகாலட்சுமி தான் அப்படிங்கிறத அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்க கசக்கிறதா என்ன. ராமர் அந்த வீதிகள் அப்படியே நடந்து போறார், வீதியில இருக்கிற எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுறார். தயர்தன் புதல்வன் என்பார் தாமரை கண்ணு நில்வார், புகழிவன் மேனி என்பார் பூவையே பொருதும் என்பார், பயலுடை துலகம் என்பார் மானுடன் அல்ல நில்வார், கயலுகள் கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பர். ஒருத்தர் பேசிக்கிறார், தசரதர் புத்திரராண்டி அவருடைய கண்ண பாத்தியோடி, இவரை பார்க்கறதுக்கு நம்ம சீதைக்கு 1000 கண்ணு வேணும்டி அப்படிங்கிற உடனே அங்க இருக்கிற இன்னொருத்தி சொல்றா, அவள் அயோத்தியில இருந்து வாக்கப்பட்டு வந்தவளாம் இந்த ஊருக்கு. அவ சொல்றா, ஏன் உங்க சீதைக்கு 1000 கண்ணு வேணுங்க ராமரை பார்க்கறதுக்கு, நங்கையை காண நம்பிக்கு 1000 கண்கள் வேண்டும், கொம்பினை காணும் குறிசிற்கும் அன்னதேயா. உடனே இன்னொருத்தி சொல்றா, அந்த தம்பிய பாருடி அவர் எப்படி இருக்காரு பாருடி, தம்பியை காணும் எல்பார் தவமுடை துலகம் எல்பார். இந்த மிதில பாக்கியம் பண்ணிருக்கடி, மிதில என்னடி பாக்கியம் பண்ணிருக்கு, இந்த பிரபஞ்சமே தபஸ் பண்ணிருக்கு இந்த ரெண்டு பேர் இந்த பூமியில நடமாடுறதுக்கு. ஒருத்தி சொல்றா, அதெல்லாம் விடுறி, இவா ரெண்டு பேரும் நம்ம ஊருக்கு கூட்டின்னு வரணும்னு அந்த ரிஷிக்கு தோணித்தேன், அவருக்கு நமஸ்காரம் பண்ணு. இம்பரை உலகில் தந்த இம் முனிவனை இறைஞ்சும் என்பார். கம்பராமாயணத்துல அழகு சொல்லி மாளார், எப்படியே வந்துட்டு இருக்கதே ஒரு கன்னியா கன்னிகா மாடம், இந்த கன்னியா மாடத்துல தாயார் புஷ்ப பந்து விளையாடின்னு இருக்கா, புஷ்ப பந்து அப்படி கீழே ராமர் கிட்ட வந்து விழுந்தது, கருங்கடல் குலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ, அண்ணலும் நோக்க அவளும் நோக்க பார்க்கிறார் ராமர். இதுதான் பிரதம சமாகமம். சிவநீத சித்தகுமூல சீதகரசத அல்யஜ லாவண்ய ராம கனுல ஜூடரே ரமணீ மனசு நீசோக சுக்தி தாயாருடைய ஹிருதயம் குமுதம் போல இருக்கு, ராமருடைய முகம் சந்திரனை போல இருக்கு. சந்திரனை பார்த்தாதான் குமுதம் புஷ்பிக்கும், அல்லி புஷ்பிக்கும். ஸ்ரீவனித ஹிருத் குமுத அப்படிங்கிறார். சீதையினுடைய ஹிருதய குமுதம் ராமருடைய முக சந்திரன்ல இருந்து வரக்கூடிய அந்த கருணா கிரணங்கள் பட்டு, அந்த கிருபா கிரணங்கள் பட்டு இவளுடைய ஹிருத் குமுதம் விகசிக்கிறதாம். நீ மனசு நீ சொகுசு நீ தினுசு வேறே, இந்த பூர்ணசஜ ராகத்துடைய லட்சணம் நீ மனசு நீ சொகுசு அப்படின்னு வர அழகு. என்ன சொல்றது, இதுதான் பாவராக லய சௌக்கியம், அதுக்கு அடிப்படையா ராம பக்தி. இது அத்தனை இருந்துட்டா தேனும் பாலும் கல்கண்டும் சேர்ந்து அருவி கொட்டுறாப்புலதான் இருக்கும், அப்படிதானே இருக்கு. நான் சிரமப்பட்டு பாடின கீர்த்தனமா, அதே ஹதயத்துல இருந்து ஸ்புரிச்சு ஸ்புரிச்சு வந்த கீர்த்தனை. தாயார கடாட்சம் பண்ணிவிட்டு ராமர் தன்னுடைய மாளிகைக்கு போயிட்டார். தாயார் ராமஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கா, அப்படிதானே வந்தார் அப்படிதானே பார்த்தார், என்னமோ பண்றதேடி. அந்த நாளில் சொல்லம் போல் உருகுகிறார், இந்த நாளில் வந்து
சேவையும் தருகிறார். யாரோ இவர் யாரோ என்ன பேரோ ஹரி, யாரோ அருணாச்சல கவிராய. எதை சொல்றது எதை விடுறது? இந்த சம்பந்தத்தை பார்த்துட்டா இன்னைக்கு நேற்றுக்கு ஏற்பட்ட சம்பந்தம் போல இல்லை, அந்த நாளின் சொந்தம் போல் உருகுகிறார். இந்த சம்பந்தம் அனாதிகாலமான சம்பந்தம், இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம். அடுத்த நாள் ஸ்நான அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி ஜனகருடைய சபையில உட்கார்ந்துக்கிறதை சிவதனுசு கொண்டு வைக்கப்படுறது. விஸ்வாமித்திரர் வத்சராமா தனு பஷ்யன்னு தான் சொன்னார், தனுச பாருன்னு தான் சொன்னார். ராமரூபை தனுச பார்த்தார், தொட்டு பார்த்தார், தடவி பார்த்தார், கொஞ்சம் கை பரபரானது, முள்ள அப்படி எடுத்துதான் பார்ப்போமேனு எடுத்தும் பார்த்தார், வந்துடுத்து நானும் ஏற்றிதான் பார்ப்போமேனு, இதை ரெண்டு எண்டையும் வளைச்சு கட்டணும், அதுதான் நான் ஏற்று. இது வளைச்சா அது தத் பபஞ்சதனுர் மத்தியே நரஸ்ரேஷ்டோ மகாயசார, படபடபடபடபடபடான்னு ஒரு சத்தம் கேட்டது. மூன்று லோகமும் நடுங்கித்தான் அதுல. உடனே தேவாலாம் துதுப்பி முழங்கினா, புஷ்ப விருஷங்கள்லாம் பண்ணினா. தசரதர் தான் அடிவீர் இருந்தார், ஜனகர் தான் அடிவீர் பிடிச்சுட்டு இருந்தார். என்ன ராமனை பார்த்த உடனே அவருக்கு தோணித்து, போயும் போய் இந்த வில்ல போய் வீரிய சுல்கமா வச்சுட்டேனே, இப்படி இவர் வருவார்னு தெரிஞ்சிருந்தா அந்த வில்ல நான் வச்சிருக்க மாட்டேனே, இவர் முறிப்பரோ இல்லையோன்னு உட்கார்ந்து இருந்தார் ஜனகர். முறிச்ச உடனே அவர் சித்தத்துல இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு. இந்த வில்ல எடுத்து இப்படி கட்டின உடனே என்ன ஆயிடுச்சு, இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய புகழ் கட்டப்பட்டது, கொடியேற்றப்பட்டது. அது மட்டும் இல்ல, அந்த சப்தம் கேட்டது இல்லையா எல்லா இடத்துலயும், அது என்ன ஆயிடுச்சுன்னா, சீதா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தா எடுத்து எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அப்படின்னு ஒரு கவி போஜசம்பூல போஜகவி சொல்ற. சீத மாலை எடுத்துட்டு வரா, ஆனா ராமருக்கு ஒரு கவலையா, துளசிதாசர் சொல்றார், பொண்ணு கொடுப்பாரோ கொடுக்க மாட்டோரோன்னு கவலை வந்து கொடுக்கும். ஏன்னா மாமனாராத்து வில்ல போய் முடிச்சுட்டோமே, இவர் வில்ல எடுத்து நானேற்றதானே சொன்னார், முடிச்சுட்டோமே, இவர் பொண்ணு கொடுப்பாரோ இல்லையோன்னு கவலை வந்து கொடுக்கும். சீத மாலை இடறதுக்காக வரத்தே வீரிய சுல்கம்னு பேர். ஒரு க்ஷத்ரியன் ஒரு வீர சாகசம் பண்ணி ஒரு கன்னிகையை ஜெயிச்சுடலாம், அதுவே விவாகத்துக்கு துல்லியதான். அப்புறம் அவளை கைத்தளம் பற்றி ஆத்துக்கு கூட்டின்னு போயிடலாம், இதுக்கு ராட்சச விதானம்னு பேரு. வீரிய ருக்மிணி அப்படித்தானே கவர்ந்துட்டு போறான் கிருஷ்ணன், அதுவே கல்யாணம் தான். ஆனா ராமர் சொல்லிட்டார், மாலை இடுறதை நிறுத்து, எங்க அப்பா சம்மதத்தின் பேர்ல தான் கல்யாணம். பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது. உடனே இந்த இடத்துல தூதர்கள் கிளம்புறா மிதிலையிலிருந்து, மூன்று நாட்கள் அயோத்திக்கு போய் சேர்றா, விஷயங்கள் தெரிவிக்கப்படுறது. வசிஷ்டர் சொல்றார், சதிருஷமான சம்பந்தம், நமக்கு ஏத்த சம்பந்தம், நமக்கு ஏத்த இடம், ஜனகன் எப்பேற்பட்டவன், மிதிலாதேசம் எப்பேற்பட்டது. இங்க எப்படி இவாளுக்கு வசிஷ்டர் குலகுருவோ, அங்க யார் அவளுக்கு குலகுருன்னா, சதானந்தர் அகல்யுடைய பிள்ளை. சதானந்தருக்கு பரம சந்தோஷம், தன்னுடைய அம்மாவுக்கு சாப விமோசனம் கிடைச்சுடுதேன்னு அங்க ஆனந்திச்சுன்னு இருக்கார். தசரதர் பரிவாரத்தோடு இங்க வந்து இறங்க அவளுக்கு சுவாகதங்கள்லாம் பண்ணி, தன்னுடைய பவனத்திலேயே அழகா அவளுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து, வேலை நிச்சயதார்த்தம் நடக்கிறது. நிச்சயதார்த்தத்துல வசிஷ்டர் எழுந்துட்டு இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய குலப்பெருமையை சொன்னார் இல்லையா, ஸ்ரீமன் அபோமணி வம்சலலாம நானா புவனவாசி மாரே மணி புகழ் துர ஸ்ரீராம. அந்த இக்ஷ்வாகு வம்சத்துக்கு குல திலகமா வந்தவன் ஸ்ரீவன் நபோமணி வம்சலலாம. நபோமணினா சூரியன் அர்த்தம், அந்த சூரிய வம்சத்துக்கு ஒரு திலகம் போல வந்தவன் இந்த ராமன் அப்படின்னு இக்ஷ்வாகு வம்சத்துடைய பெருமையை சொல்ல, சதானந்தர் எழுந்துட்டு நிமி வம்சத்தினுடைய பெருமையை சொல்ல, இப்படி ஒரு குடும்பம் கிடைக்காது. ஏன்னா பிறந்ததுலேருந்து உபநயனத்திலேருந்து குருகுலவாசத்திலேருந்து சமாவர்த்தனத்திலேருந்து சௌலத்திலேருந்து எல்லாம் ஒன்றா நடந்திருக்கு. கல்யாணம் மட்டும் ஒரு குழந்தைக்கு நடந்துட்டு பாக்கி குழந்தைகளை விடலாமே. உடனே இந்த இடத்துல பார்த்தா சீதைக்கு ஒரு சகோதரி உண்டு, உருமிளைன்னு பேரு, ஜனகனுடைய பெண்ணை அவள் அவளை லக்ஷ்மணனுக்குன்னு ஊர்ஜிதப்படுத்தினான். உடனே இங்கே பார்த்தா அங்கே பாக்கி ரெண்டு குழந்தைகள் இருக்கே, பரதசத்ருகுணால் இருக்காளே, இங்கே பார்த்தா இங்கேயும் ரெண்டு பொண்கள் இருக்கா, யாருன்னா ஜனகனுடைய தம்பி குஷத்வஜன்னு பேரு, பக்கத்தில் ஒரு சின்ன தேசத்தை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார், அவருடைய ரெண்டு குழந்தைகள் இருக்கா, மாண்டவி ஸ்ருதகீர்த்தி, பரதனுக்கு மாண்டவியும் சத்ருகுணனுக்கு ஸ்ருதகீர்த்தியையும் அப்பவே நிச்சயம் பண்ணிவிட்டா. ரொம்ப ஆச்சரியமா பங்குனி உத்தரத்தனிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அந்த சதஸ்ல எழுந்துண்டு சதானந்தர் விஸ்வாமித்திரருடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சார். ராமருக்கு பரம சந்தோஷம் வந்தது. ஏ அப்படின்னு விட்டா, இது குரு வைபவமா, விஸ்வாமித்திரருடைய பெருமைங்கிறத விட ராமர் விஸ்வாமித்திரர் இடத்துல குருங்கிற பாவத்துல பாக்குறார், அதனால குரு வைபவத்தை ஸ்மரிச்ச பாக்கியமாவும் அடுத்தது. பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம், அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய நாந்தி முதலிய எந்தெந்த பூர்வ கிரியைகள்லாம் உண்டோ அதெல்லாம் ஸ்ரத்தையா அனுஷ்டிச்சுட்டு
அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு சோபன ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு ராமர் வரார். ஆச்சரியமா சர்வாபரண பூஷித்தனா வர எஜரி ககார ஆளுயரமால போட்டு கூட்டிட்டு வரலாம் ராமர். ஜனகனுக்கு பயமே இல்லை, அவர் என்ன நினைக்கிறார், அண்டஜராச்சரத்தை தன் குக்ஷியில வச்சு தாங்குற பிரபுவுக்கு இந்த ஆளுயரமால போட்டுட்டு வரதா பெரிய விஷயம்னு ரொம்ப கனத்த மாலையை போட்டு விட்டுருக்க. தியாகராஜருக்கு அடிச்சுக்கிறது ஏன் தடுக்கி விழுந்துட போற, நிதானமா வாடாமா, இந்த ஜனகருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற. இந்த கல்யாணத்துக்கு நின்னு ஜூட வச்சு பகினி கரம்பூச்சிலுக டோலோத்சவ கீர்த்தனம். இந்த கல்யாணத்துக்கு மீனாட்சி வந்திருக்காளாம், ஏன்னா நாத்தனார் தாலி முடியணுமோ இல்லையோ. மீனாட்சி கையில ஒரு கிளி வச்சிருப்பாளே, அந்த கிளியும் வந்திருக்கான். இப்ப சீதைக்கு ஒன்பது கஜம் கட்டி கூட்டின்னு வரணுமோ இல்லையோ, கூறப்படவை கட்டி கூட்டின்னு வரதுக்காக நாத்தனார் போயிடுவாளே கூட. அப்ப இந்த கிளி என்ன பண்ணும், இந்த கிளியை கையில வச்சிருந்து நிறைய ராமாயணம் சொல்லி கொடுத்துருக்காளாம். மனசூரஞ்சில்ல நீ மகிமல நூப்பலுக, அந்த கிளி ஒரு சீதா கல்யாண பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்ததான். இப்ப கூட சொல்லுவா இல்லையா, அந்த கூறப்படவை கட்டின்னு வர நாளைக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பிரவச்சனம் பண்ணுங்கன்னு யாராவது வந்தா சொல்லுவா. அத போல அந்த கிளி ஒரு பிரவச்சனம் பண்ணிப்பான், நின்னுஜூட வச்சு பகினி கரம்பு சிலுக மனசூரஞ்சில்ல நீ மகிமலனு பலுக. அந்த சிலுக்க பலுக்க அந்த பதப்பிரயோகமும் ரொம்ப அழகா இருக்கும். மீனுவாசுலு சால சிலுக கண தியாகராஜு கனு கொன முத்து குலுக ஜரிக சிலுக்க பலுக்க குலுக்க இந்த பதம் இதுதான் யதிவிஸ்ரம சத்பக்தி. அப்படி ஆச்சரியமா சீதையா ராமனுக்கு அபிமுகமா நிறுத்தி வச்சு கன்னிகாதானம் பண்ணித்தரார், ராமர் பாணிகிரகணம் பண்ணிக்கிறார். இயம் சீதா மம சுதா சகதர்மஜரி தவ பிரதீச்சைனா பத்ரம் தே பாணிம் கிருணீஷ்வ பாணினா பதிப்ரதா மகாபாகேவானுகத சதா இத்யுக்த்வா பிராக்ஷிபத்ராஜா மந்த்ரபூத ஜலம் ததா. உதகபூர்வமா அந்த குழந்தையே சீதைய ராமர் கையில பிடிச்சு கொடுத்து இங்க அழகா கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறார் ஜனகர். ஜனகர் சொல்றார், உன்னுடைய தர்மத்தை நிழல் போல உன் பின்னாடி அனுஷ்டி சென்று வருவள். இவள் மகாபதிவிரத, இவள் மகாபாகியவதி, இவளுடைய கைத்தலம் பற்றி நீ ராஜாதிராஜனா இருக்கணும், நீ க்ஷேமமா இருக்கணும். அதைத்தான் தியாகராஜர் சொன்னார், மா ஜனகி சடபேட்டக மகாராஜு இனி வரக்கூடிய கீர்த்தி எல்லாம் சீதையாலதான் ராமருக்கு வரப்போம். இந்த சரித்திரமே அவளுடைய சரித்திரம் தான். அதனாலதான் எங்க அம்மா சீதை உன் கைப்பிடிச்சாலோ நீ ராஜாதிராஜனா இருக்கேங்கிற மா ஜானகி சட்டப்பட்டக மகாராஜு வைத்தீவி. அவள் விட்டு கொடுத்த கீர்த்தி தாண்டா எல்லாம் அப்படின்னு ஸ்ரீநாயக யசமுனி கேகல் ஜெயலேத தியாகராஜ பரிபால. ஸ்ரீநாயகா ஹே ஸ்ரீயப்பதே, இந்த புகழெல்லாம் அவள் விட்டு கொடுத்த புகழ். யசமு நீகே கல்க ஜெயலேதான்னு இந்த கீர்த்தனம். பக்கத்துல லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், ஊர்மிள கையப்படி, ஹே வரதா மாண்டவி கையப்படி, ஹே சத்ருகுணா ஸ்ருத கீர்த்தி கையப்படி, ஏய் அங்க போய் பாணிகிரகணம் பண்ணி கொடுக்க கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கப்படாதோ அப்படின்னு விட்டா. இந்த திவ்ய தம்பத்திய பிரிஞ்சு அவரால் போகவே முடியலையா ஜனகரால. அதனால இங்கிருந்தே அவாவா அவாவாளுடைய தாரங்களுடைய கையை பிடிங்கோன்னு சொல்லி ஒரே முகூர்த்தத்துல ஆச்சரியமா அங்க மங்கள வாத்தியங்கள் முழங்க புஷ்ப வருஷங்கள் நடக்க ஆகத சுரவர முனிகண சஜன அகணித ஜனகண கோஷிதம் சுரவர முனிகண சஜன அகணித ஜனகண கோஷித மங்கள ராகம ரகுராம ராம ஜனக ஜரமண மனோகர சீதா ஜனக ஜரமண மனோகர சீதா.
ஊத்துக்காடு வெங்கடகவி சீதா கல்யாணம் அனுபவிக்கல. எல்லோரும் ராகவா ராகவா ராமா அப்படின்னு மங்கள கோஷங்கள்லாம் எழுப்ப, பாகவதாலாம் நாமசங்கீர்த்தனம் பண்ண, விஸ்வாமித்ராதி ரிஷிகள்லாம் வேதகோஷங்கள்லாம் பண்ண, தசரதர் ஜனகர் முதலியவர்கள்லாம் ஆனந்த பாஷ்பம் விட, கௌசல்யாதி மாதாக்கள்லாம் ஆனந்தப்பட, நான்கு திவ்ய தம்பதிகளா பகவான் சோபிக்கிறான் அப்படின்னு ஆச்சரியமா. பவனஜ ஸ்துதி பாத்ர பவனஜ நேத்ர ரவி சோமவர நேத்ர ரமணி ஆஞ்சநேய சுவாமிக்கு ராம 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 ராம.